Hi friends, welcome back to our channel Ruba Mini World. இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 11 2024. என் அண்ணாக்கு பர்த்டே. அவன் வர்க் வந்து ஆந்திரால பண்ணிட்டு இருக்கான். இங்க பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ஈரோடு வந்திருக்கான். ஸோ நாங்களும் அதுக்காக தான் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். வினோ பிரதர் கூடயே நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அவங்க ஒர்க் போறப்ப எங்களே விட்டுட்டு போவாங்க. ஸோ ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 9:45 இருக்கும் வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா வந்து கச்சாயம் ரவா லட்டு நிறைய செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பர்த்டேக்கு ஸ்பெஷலாக வந்து பிரியாணி சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தாங்க. அம்மாவோட பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைட்டாக காரமாக இருக்கும், பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அம்மாவும் பார்த்தீங்கன்னா எனக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க, நான் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தம்பிங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டோம். வினோவுக்கு வந்து ஒர்க் வந்து டைரெக்டாக போயிட்டாங்க. அத்தை வினோவுக்கு சமைச்சு வச்சுட்டாங்க. எனக்கு இன்றைக்கி சமைக்கிற வேலை எதுவுமே இல்லை. ஸோ இங்கே வீட்டுக்கு வந்து தான் வந்து நான் சாப்பிட்டேன். தம்பிங்களை பார்த்தீங்கன்னா அண்ணனும் கண்ணும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போது டைம் ஒரு 10:30 இருக்கும். சரி கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்ணும் எடுத்து வச்சுட்ருந்தோம். அண்ணன் கொஞ்சம் வெளியே போயிருந்தான், கடைக்கு போயிட்டு வரேன்னு போனான். ஸோ அந்த கேப்பில் நம்ம எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எடுத்து வச்சுட்ருந்தோம். அண்ணா இப்போ கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு இப்போ 1:00 இங்கே ஈரோட்டில் இருந்து ட்ரெயின் இருக்குது, திருநெல்வேலி ட்ரெயின். அதில் வந்து மதுரைக்கு கிளம்புறான் அண்ணியை பார்க்குறதுக்காக. அண்ணியும் இங்கே வரதாக பிளான், 3 days இங்கே இருக்கிற மாதிரி. பட் வந்து அவங்களால வரவே முடியாத ஒரு சூழ்நிலையாயிருச்சு, மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கில், அதனால் அவங்க வரல. ஸோ இல்லைன்னா அவங்களும் இருந்திருப்பாங்க. இல்லை அண்ணன் வந்து இங்கேயே செலிப்ரேஷன் பண்ணிட்டு அங்கேயே வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணிகிட்ருந்தோம். நிலனுக்குள் இதுனுக்கும் ரொம்ப சந்தோஷம். நிலன்லாம் அந்த கேக்கை விட்டு வரவே இல்லை. எப்படா கேக் கட் பண்ணி எப்படா நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தான். இப்போ நல்லா விவரம் தெரிய புரிஞ்சுக்கிறான். ஃபஸ்ட்டெலாம் வந்து கேக்கெல்லாம் வந்து போய் தொட்டு வச்சுருவான், ஏதாவது பண்ணிடுவான். இப்போலாம் கட் பண்ணதுக்கப்புறம் தான் தொடணும் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுக்கிறான். அப்பா பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து 1/2 kg தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். ஏன்னா இங்கே கட் பண்ணிட்டு திருப்பி அண்ணா அங்கே மதுரையில் போய் அங்கேயே கேக் கட்டிங் செலிப்ரேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக மட்டும் 1/2 kg வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 kg தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து அண்ணாக்கு கேக் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் லைன் பை லைன் விட்டுட்டாங்க. எங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாவே அதுக்கு முன்னாடி வந்து சாமியெலாம் கும்பிட்டுட்டு அப்பா அப்பா அம்மா காலில் விழுந்து தின்னோர்லாம் பூசி விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணுவோம். எனக்கு வந்து பிறந்ததுலேருந்து ஒரு நாள் கூட கேக் கட் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. வருஷம் அப்பா வந்து கேக் கட் பண்ணிடுவாங்க. கண்ணுக்கு அண்ணாக்கு வேணால் மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு வந்து நான் ரொம்ப பொக்குன்னு போயிடுவேன், அதை நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். எனக்கு சர்ப்ரைஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பாப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பண்ணிடுறாங்க. ஏன்னா கண்ணும் அண்ணனும் வந்து ஒரு நாள் கூட உனக்கு பண்ணுறாங்க எனக்கு பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட பொறாமப்பட்டது கிடையாது. ஏன்னா அவங்க அதை ஏற்றுப்பாங்க. பட் நான் டக்குன்னு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்போவுமே வந்து வருஷம் கட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து எனக்கு சர்ப்ரைஸாக வாட்செலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் ஒரு அவ்வளோ மெமரி. ஸோ இன்னமும் பார்த்திங்கன்னா எனக்கு கேக் கட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். போன வருஷம் மட்டும்தான் அப்பா அம்மா இல்லாமல் இங்கே இப்போ நாங்கள் இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த வீட்டில் வந்து வினோ எனக்கு கேக் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு மொதல் வருஷம் வரைக்கும் கல்யாணம் ஆனாலுமே நான் அம்மா வீட்டில் தான் இருந்தேன்ல, ஸோ நிலன் பிறந்தனால. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் வந்து புது ட்ரெஸ்ஸு. புது ட்ரெஸ் வந்து கம்பல்சரி, பர்த்டேனால் வந்து புது ட்ரெஸ் போட்டே ஆகணும். வினோ வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வினோ சரி வினோ பிரதரும் சரி அது பெருசாக ஒரு பர்த்டேனால் அது ஒரு டே அப்படி தான். அவங்க சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் இருப்பாங்க. அவன் சொல்லுவாங்க நான் பெருசாக அதெல்லாம் லைக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கெல்லாம் வந்து புது ட்ரெஸ் போட்டணும், கேக் வெட்டிடணும் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அது அந்த விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ கேக்கெலாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லிது பாருங்கள், கண்ணாடியில் அவன் ஃபேஸ் அவனே பார்த்துக்கிட்டு முத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தான். ஸோ கேக்கெலாம் கட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு 10-50 இருக்கும் நினைக்கிறேன். லிது பிறந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. அவன் இங்கே பெருந்துறையில் தான் பிறந்தான் அப்படிங்கிறனால இங்கே இருக்கிற பேரூராட்சி ஆஃபீஸில் வந்து பிறப்பு சான்றிதழ் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி எழுதி கொடுத்துட்டாங்க. இதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அதை ஃபில்அப் பண்ணிக்கோங்கன்னாங்க. ஸோ நான் நிலனை தூக்கிட்டு அப்பாவும் நானும் இங்கே பக்கத்தில் தான் 2 கிலோமீட்டர் கூட இல்லை இங்கே வந்துட்டோம். ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருந்தாங்க, இந்த ஃபார்ம் 2 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அவங்க நம்ம தம்பியோட பேர் வந்து கரெக்டாக எழுதினோம். ஏன்னா இந்த ஒரு டைம் எழுதுறது தான், அப்புறம் ஸ்பெல்லிங் மாதிரினா நம்மளால் மாற்றவே முடியாது கடைசி வரைக்கும் அதனால். ஸோ அது ஒரு 2 ரூபீஸ் சொன்னாங்க. அது பண்ணதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு அக்கா வந்து வெரிஃபிகேஷன் மாதிரி பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் 200 ஒரு காப்பிக்கு வாங்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா யாராவது போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் தெரிஞ்சவங்க கடையில் தான் ஈரோட்டில். 280 ரூபீஸ் தான் நம்ம பியூர் காட்டன், சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால 2XL எனக்கும் கண்ணுக்கும் அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது ஆக்சுவலாக கண்ணுக்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் இங்கே இருக்கிறனால சரி போடலாம் அப்படின்னு போட்டேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து 12:00 இருக்கும். அண்ணன் வந்து ஊருக்கு பேக் பண்ணிகிட்ருக்கான் மதுரை கிளம்புறதுக்கு. ஏன்னா 1:30 ட்ரெயின். இப்போ 12:30 கிளம்புனாதான்
இங்கே பெருந்திர வாய்க்கால் மேட்டில் நாங்கள் இருக்கோம். இங்கேருந்து பஸ் ஏறி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். திருப்பி பார்த்தீங்கன்னா அண்ணன் என்ன 2 வீக்ஸ் ஆகும், ஆடி 18 தான் வருவான். ஸோ அதனால் மிஸ் யூ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அம்மாவுக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருச்சு. அம்மாவுக்கு அண்ணனும் அவ்வளோ பாசம். ஸோ அவன் வந்து கிளம்பிட்டான், அப்பா இங்கே பஸ் ஸ்டாப்பில் போய் விட்டுருவார். பஸ் ஸ்டாப்லேருந்து அண்ணன் பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் போயிட்டு அப்புறம் அங்கே அப்படியே மதுரைக்கு போயிடுவான். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அப்பா வந்து எனக்கும் கண்ணுக்கும் ரொம்ப செல்லம். அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து அண்ணன் ஏதோ ஒரு சண்டை அண்ணாக்கும் அம்மாவுக்கும் வந்துருச்சுன்னா அண்ணன் ஒரு பேச்சுக்கு நீ என்கிட்ட பேசாதமா அப்படின்னு சொன்னால் கூட அம்மா அழுவாங்க. அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட்டு. நான் பேசாதேன்னு சொன்னாலும் அழுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு 0.1% வந்து அண்ணன் மேலே எப்போவுமே அம்மாவுக்கு பாசம் அதிகமாக இருக்கும். அம்மானாவே அப்படி தானே, ஆம்பளை பசங்க மேலே கொஞ்சம் பாசம் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்போ வந்து அண்ணன் கிளம்புனாலுமே ஒரு மாதிரி அழுகு வந்துடும், அம்மாவுக்கு கண்ணெல்லாம் கலங்கி தான் நிற்பாங்க. சரி அப்புறம் வந்து கிளம்பிட்டான் அண்ணன். அண்ணன் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அப்புறம் நீ இந்த டைம் தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் மாம்பழம் கொடுக்குறோம். 2 இயர்ஸ் ஆச்சு, கொடுத்ததே இல்லை. சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். அவனும் சாப்பிட்டான், ஒன்றும் பண்ணலை, ஓகேவாக தான் இருந்துச்சு. எனக்கு புதுசாக ஒரு ஃபுட் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்கும், ஏதாவது பண்ணுமோ அப்படின்ட்டு. பட் எல்லாமே கொடுத்து பழகணும்ல. ஸோ நல்லா சாப்பிட்டான் மாம்பழத்தை. இனிப்பு இல்லை, நல்லா சாப்பிடும் இல்லை, நல்லா இனிப்பு சாப்பிடுவான். நெக்ஸ்ட் ஈவினிங் இப்போ ஒரு 4:30 இருக்கும். நல்லா தூங்கிட்டேன். அம்மாட்டே கண்ணோட்டே தம்பிங்களை கொடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் மூஞ்சி பார்த்தாவே தெரியும் இவ்வளோ குண்டு குண்டுன்னு நகரிச்சு பாருங்கள். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி முடிச்சிட்டேன். அப்புறம் பூஸ்ட் அம்மா கொடுத்தாங்கன்னு குடிச்சிட்டு அது முன்னாடி வீட்டை பாருங்கள் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்க இதுங்க ரெண்டுங்களையும் வச்சுக்கிட்டு. ஸோ அவ்வளோதான் ஈவினிங் வந்து கிளம்புற மாதிரி பிளான். ஈவினிங் மீன்ஸ் தம்பிங்களுக்கு 6:30 ஃபுட்டெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வினோ ஒரு 7:30 வந்துருவாங்க. வினோவும் சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா 7:00 ரெடி பண்ணிட்டாங்க. தம்பிங்களுக்கு இட்லி ஊற்றுனனால எங்களுக்கு இட்லி எவ்வளோ பெரிய பெரிய இட்லி பாருங்கன்னா 2 மட்டும் போதும்னு சொல்லி 2 மட்டும் வச்சுக்கிட்டேன். இட்லி அப்புறம் கறி குழம்பு ஊற்றி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சிக்கன் கிரேவி கலையில் வச்சுருந்தாங்க, நிறைய சிக்கன் மிச்சமாயிடுச்சு. ஸோ அதே வெங்காயம் தக்காளி போட்டு கிரேவி மாதிரி திருப்பி பண்ணிட்டோம். மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் தானே பண்ணுவாங்க வேஸ்ட்டானா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டேன். நான் சாப்பிட்டுட்டு தம்பிங்களே சாப்பிட வச்சு நாங்கள் ரெடியாக இருந்தோம். வினோ கரெக்டாக 8 மணிக்கு தான் வந்தாங்க இன்றைக்கி லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ வினோ சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் நாங்கள் காரில் கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வரதுக்கு நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கிடே வந்து எப்படி போச்சுன்னே தெரில. ஸோ அவ்வளோதான். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கணும் இருக்கேன். பிடிச்சா நம்ம ரூபா மினிவல் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.